கோவையில் துப்பாக்கி குண்டுகள் பட்டு வீட்டின் ஜன்னல் கண்ணாடிகள் உடைந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. கோவை சுண்டக்காமுத்தூர் ராமச்செட்டிப்பாளையம் பகுதியைச் சேர்ந்த பாஜக பிரமுகர் ஜெகதீசன் தீபாவளி பண்டிகைக்காக அருகே உள்ள தமது பெற்றோர் வீட்டிற்கு குடும்பத்துடன் சென்றுள்ளார். பின்னர் வீடு திரும்பியபோது வீட்டின் ஜன்னல் கண்ணாடிகள் உடைந்திருப்பதை பார்த்து அதிர்ச்சியடைந்துள்ளார். இதுகுறித்த புகாரின் பேரில் ஜெகதீசன் வீட்டில் போலீசார் ஆய்வு செய்தபோது சிறிய அளவிலான துப்பாக்கி தோட்டாக்கள் கிடைத்துள்ளன. அதனை கைப்பற்றி போலீசார் விசாரணை மேற்கொண்டனர். அப்போது அப்பகுதியைச் சேர்ந்த பெண்மணி ஒருவர் குழந்தைகளுடன் பலூன்களை கட்டி வைத்து ஏர் ரைஃபிள் துப்பாக்கியால் சுட்டு விளையாடியுள்ளார். குறி தவறிய குண்டுகள் ஜெகதீசன் வீட்டு ஜன்னல் கண்ணாடிகள் மீது பட்டு உடைந்தது தெரிய வந்தது. மேலும் அது விளையாட்டு துப்பாக்கி என்பதும் தெரிய வந்தது. இதையடுத்து ஜெகதீசன் தமது புகாரை திரும்ப பெற்றுக் கொண்டதையடுத்து பிரச்சினை முடிவுக்கு வந்தது.